ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗവതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பாக்கியஸ்தானத்தில் அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தோடு வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PY. வாகன பயணத்திலும் வசீகர ஆடை அணிவதிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பொதுவாகவே படிப்புக்காக வெளிநாடு போகிறோம் அப்படிங்கிறத விட விளையாட்டுக்காகவே வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பாக இன்றைய நாளில் அமையுது. நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூராண்டாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XK. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து சிகரங்களை தொடக்கூடிய உண்மையான நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே திரைத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு நிலை அமையும். பொதுவாக அதாவது கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ சேதாரமில்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அதுவும் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் உங்களோடு இருக்கிறவங்க கடந்த காலங்களில் கொடுக்காத ஒத்துழைப்பை இன்றைய நாளில் கொடுப்பாங்க. பாதகமான சூழல்கள் விலகி சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை இன்முகத்தோடு செய்யக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது.
எடுத்த விஷயங்களில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் கொடுத்த நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறுது அப்படிங்கிறத விட அடிமட்ட தொண்டனா உள்ளவர்கள் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய சூழலை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விடிய விடிய உழைக்கிறதை விட முடிகிற வரைக்கும் முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செலந்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபமும் உடல் ரீதியான வகையில் சேமமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பொதுவாக நடனம் சம்பந்தப்பட்ட, நாட்டியம் சம்பந்தப்பட்ட, சங்கீதம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும் பயன் தராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IT. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான வகையில் பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். பால் வியாபாரம் செய்கிறவங்க, மர விற்பனையில் உள்ளவங்க, உர விற்பனை செய்கிறவங்க, விவசாய கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்துறையில் உள்ளவங்க அனைவருமே எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெகுமானத்தை குறைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவானும் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரைஸ் மில் சம்பந்தப்பட்ட, பஞ்ச் மில் சம்பந்தப்பட்ட, பெண்கள் சம்பந்தப்பட்ட, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அதாவது ஆடைகள் உருவாக்குவது, தையல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தையும், நிலையில்லாத தொழில் கூட நிரந்தரமாக அமையக்கூடிய பாக்கியத்தையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு பயணமாகவும் சில பேருக்கு பந்தயமாகவும் அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறது. ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களை பலிதமாக்கும். வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் பணியாளராக உள்ளவர்களுக்கு, ஊழியராக உள்ளவர்களுக்கு திடீர் உதவியும் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட, வாகன கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK.
ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் மலரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சனி பகவான் குரு மற்றும் சுக்கர பகவானோடு சேர்ந்து ஞானகாரகன் கேது பகவானோடு அமர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. புதிய புதிய எண்ணங்களும் விவேகமான சூழ்நிலைகளும், விவேகமான எண்ணங்களை வேகமாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் தோல்வியுற்ற ஒரு சில காரியங்களில் இன்றைய நாளில் வெற்றி காண முடியும். அதே சமயம் சினிமா சம்பந்தப்பட்ட, கலை சம்பந்தப்பட்ட, கற்பனை சம்பந்தப்பட்ட கதை கட்டுரை எழுதுறவங்க அனைவருமே இன்றைய நாளில் திடீர் நிலையை, அதாவது நிலையான ஒரு சூழ்நிலையை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சோதிக்கிறது யாராக இருந்தாலும் சாதிக்கிறதுல உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்து பொறுமையையும் பெருமையையும் நேசிக்கக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் சேரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு வயதாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரியான அமைப்புகளும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு, அதாவது நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். மாமன் மச்சான் மைத்துனர் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்துக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BR. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.